ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களை லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவிகளோடு இணைத்திருக்கின்றோம். பல்வேறுபட்ட கருத்துக்கள் சூழ்நிலைகள் மத்தியில் இலங்கை தன்னுடைய நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபையில் வெளியிட்டிருக்கின்றது. இதனையும் கடந்து பல்வேறுபட்ட விடயங்கள் இலங்கையில் கூட இன்று பேசுபொருளாக இருக்கின்றன. அதுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போதைய சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்களுக்கு அப்பால் நீங்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையினை 6 கட்சிகளின் தலைவர்கள் ஒப்பமிட்டு வழங்கியிருந்தீர்கள். அது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? ஆம், அந்த 6 தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் என்ற வகையிலே தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சரும் முன்னாள் நீதியரசருமான உயர்நீதிமன்ற நீதியரசருமான திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் கையெழுத்திட்டிருந்தார். அதே போல் தமிழ்ல விடுதலை இயக்க டெலோவினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் கையெழுத்திட்டிருந்தார். அதே போல் இபிஆர்எஃப் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கையெழுத்திட்டிருந்தார். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு வி ஆனந்த சங்கரி அவர்கள் கையெழுத்திட்டிருந்தார்கள். தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புல்லட்டினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சித்தார்த்தன் அவர்கள் கையெழுத்திட்டிருந்தார்கள். அதே போல் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய செயலாளர் நாயகமும் வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் மகளிர் கூட்டுறவு அமைச்சருமான திருமதி அனந்த சசன் ஆகிய 6 பேர் கையெழுத்திட்டு, அதிலே முக்கியமாக 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 1, ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஊடாக பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐசிசி இல்லாவிட்டால் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பு ஆயத்துக்கு ஐசிடிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். இன்னொன்று, இங்கிருக்கும் வரை ஒரு விசேட அறிக்கையிடும் அதிகாரி ஒருவரிடமிருந்து அக குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது அறிக்கையை பெற்று ஸ்பெஷல் ரெப்பர்டோரிடம் இருந்து இந்த மனித உரிமை ஆணையாளர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை, எக்காரணம் கொண்டும் இலங்கைக்கு கால நீடிப்பு கொடுக்கக்கூடாது. கால நீடிப்பு என்றால் இப்பொழுது சொல்லப்படுகின்றது போல கண்காணிப்பு நீடிக்கின்றது என்பது, கண்காணிப்பு நீடிப்பு இலங்கை செய்ய முடியாது என்று சொன்னதுக்கு நீடிப்பு வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் ஒருவரையும் நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக ஜனாதிபதியும் பிரதமரும் சிரேஸ்த அமைச்சர்களும் கூறிவிட்டார்கள். ஆகவே இந்த இடத்திலே இனிமேலும் தொடர்ந்து முடியாதென்று சொன்னவனுக்கு கொண்டு கால அவகாசத்தை கொடுப்பதோ அல்லது அவர்களை வைத்து கொண்டு ஏதாவது விசாரணை நடத்த முடியும், கிரிமினல் அக்கௌண்டபிலிட்டி குற்றவியல் பொறுப்புக்கூறலை அவர்கள் செய்யப்போவதும் இல்லை, நல்லிணக்கம் ஏற்படப் போவதும் இல்லை, காலத்தை இழுத்தடித்து ஏமாற்றி, இதை சொல்வார்கள் தமிழிலே ஒரு கதை சொல்வார்கள், எதிர்த்து சாதிக்க முடியாது அடுத்து கெடுக்கிறேன்னு சொல்வார்கள். இப்பொழுது இலங்கை செய்வது அடுத்து கெடுக்கின்றவுடைய கோஸ்பான்சர் இணைய அனுசரணை வழங்கி இல்லாமல் போய் நீர்த்து போக செய்ய முயற்சி எடுக்கின்றது. ஆகவே இனிமேல் ஈழத்தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே கோரிக்கையிலே ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அதே போல் ஐக்கிய நாடுகள் அதன் பின்னர் பொறுப்புக்கூறல் அதாவது பரிகார நீதி என்று வருகின்ற பொழுது பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடைபெறும். அதுபோல் முக்கியமாக இனப்படுகொலை, இந்த 3 விடயங்களையும் நாங்கள் அழுத்தி கொண்டு செல்வோமாக இருந்தால் அதுவரை சில நேரம் சில காலங்கள் 6 மாதங்களோ இல்லை சில மாதங்களோ ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இந்த விடயம் இருக்க வேண்டி வரும். ஆனால் இனிமேலும் பொறுத்திருந்து 2021 வரை பொறுத்திருந்து மீண்டும் ஒரு கால நீடிப்பு என்றால் எல்லாம் காலாவதியாக போகின்ற ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம். இதை ஒருபோதும் ஈழத்தமிழினம் அனுமதிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக காணாமல் போனவர்கள் அரசியல் கைதிகளுடைய உறவினர்கள் இதே போல் போரிலே கொல்லப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் காணிகளை தங்களுடைய காணிகளை இழந்தவர்கள் உட்பட அரசியல் தீர்வும் இல்லை எதுவுமே இல்லை என்ற நிலைமையிலே இலங்கை அரசு உனக்கும் பெப்பே உன் அப்பனுக்கும் பெப்பே என்ற நடவடிக்கையிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழினம் சிங்களவ தரப்பு படை வீரர்களை விசாரிக்கக்கூடாது என்பதிலே ஒன்றுபட்டிருக்கின்றது. ஆனால் தமிழ் தரப்பு தான் நாங்கள் பிளவுபட்டிருக்கிறோம். அது எல்லாவற்றையும் மறந்து சர்வதேச நீதி கிடைப்பதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான்
எனது தாழ்மையான அபிப்பிராயம். ஆம், நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயங்களோடு வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், வடமாகாண சபையினுடைய உறுப்பினர், அந்த மண்ணோடும் மக்களோடும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை நன்கறிந்தவர். அந்த வகையில் ஜனாதிபதி, இலங்கையுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அதாவது, தற்போதைய சூழ்நிலையில் தீர்வு விடயங்கள் தடைப்படுவதற்கு அல்லது தடங்களாக செல்வதற்கு காரணமாக இருப்பது வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களிடையேயான சாதிய பிரச்சனையே என அவர் தன்னுடைய ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். இந்த கருத்து தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு, கட்சி அதாவது தமிழ் மக்களின் பிரதிநிதியாகிய உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? ஜனாதிபதிக்கு நீங்கள் என்ன விடயத்தை கூற விரும்புகிறீர்கள் என்பது முதலில் தமிழில், அதனைத் தொடர்ந்து நீங்கள் சிங்களத்தில் கூறலாம். ஆம், ஜனாதிபதி ஒன்றும் செய்ய முடியாத விடயத்துக்கு சாதி பிரச்சனை காரணமாகத்தான் தமிழர்கள் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கின்றார்கள் என்று சொல்கிறது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. அது திருமணங்கள் வேறு சில விடயங்களிலே சாதியை கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் சிங்கள மக்கள் மத்தியிலே 168 சாதிகளை வைத்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்க முடியும். இந்த பதவிக்கு வந்தவரையும் சாதி அடிப்படையிலே தமிழர்கள் நிராகரித்ததாக இல்லை. ஏன் அப்படி என்றால், யாழ்ப்பாணத்திலே வெள்ளாள சமூகம் கோலோச்சுகின்றது என்றால் தலைவர் பிரபாகரன் வெள்ளாள சமூகத்தை சேராதவரை தமிழ் மக்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மத ரீதியாக தந்தை செல்வாவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். பிரதேச ரீதியாக பார்த்தால் இன்றைக்கு தலைவர் சம்பந்தனையாவை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் இவர்கள் சொல்வதைப் போல சிங்கள மக்களுக்கு வேண்டுமென்றால் சொல்லட்டும். ஏன் மத்திய மாகாணத்துக்கு வடக்கு மாகாண ஆளுநரை ரெஜினோல் குரே அவர்களை நியமித்த பொழுது அவர் 2 நாட்களிலே பந்தடித்தது போல் திரும்பி வந்தார், சாதிய வேறுபாடு காரணமாக. அங்கே ஆனால் பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவர் அங்கே மத்திய மாகாணத்திலே வர முடியும். அங்கே கண்டி சிங்களவர்கள், கரையோர சிங்களவர்கள் என்று பிரதான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை பார்த்து தமிழ் மக்கள் சாதி ரீதியாக பிளவுபட்டிருக்கின்றார்கள், அதனால்தான் அரசியல் தீர்வு சரிவரவில்லை என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஜனாதிபதி ஆக இருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ் மக்கள் அளித்த வாக்குகளை இல்லாதான் இன்றைக்கு நீங்கள் இந்த பதவிக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் விட்ட சொன்ன காரத்தை கேட்க விரும்புகிறோம். இலங்கைக்கு தீர்மானத்துக்கு அரசு வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இலங்கை அரசு வழங்கியிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் உங்களுடைய பதவியை ஜனாதிபதி பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் கோருகின்றேன். அதிகர் ஜனாதிபதி துமா கேலத்தியன்னே மே குலபேத நிசாதமாய் மிக மே தேசபாலன விசிந்து மாட்டது அமார்த்தத்தை தியனுவா தமிழ் ஜனதா எத்துலே குலபேத தியனுவா கேல அப்படி ஆண்டு கமைத்தி சிங்கள ஜனதா எத்துலே மே கசிய ஹட்டதுன குல ஜாத்திய மே மே மேவாகியாய் மே தியனுவாக்கியல உபத்துமாட்ட அதிகார ஜனாதிபதிமாட்ட தன்னத்தை கேள ஆண்டேன் ஏவாகிய தமிழ ஜனதாவத்து ஏவாகியாய் மே குலபேத தியனுவா ஏகாபி அப்படி சம்பூர்ண பிரதிபலன்னே அப்போ குலபேத நிசாதமாக மேகட்ட என்னவாக்கியனேக பட்டபல் பொறு வரதி மிக பலண்டு தங்கி யாப்பனிய மே தமிழ ஜனதாக்கு மே மே கோவிகம் கரப்பு கட்டிய வெள்ளாளக்கியலைக்க குல இதமாக பலவினியை கட்ட தேனுவாக்கியலைக்கே மே எல்டிடி நாயக பிரபாகரன் மே வெள்ளாள மே குல குலையின்ன ஏக ஏ ஏ ஏ ஏதுமாட்ட ஏதுமாவை தமிழ ஜனதாக்கிய நாயகை கீழ தமிழ ஜனதா பிள்ளைகாரன் தீபுனா ஏவாகி இதமாய் அப்படின்னு ஆகம பேதத்தின மே ஹிந்து கட் இதமாய் வடி கொட்டாச இன்னே கிறிஸ்டியானி கொட்டாச சுழு பிரிச்சா எங்கிட்ட அப்படின் மே தந்தை செல்வநாயன் எஸ்ஜேவி செல்வநாயன் மாத்தியா அதாவது அப்படி ஜனதா மே அப்படி நாயக்கிட்ட அப்படி தேரும் கரில் தீபுனா கொட்டா காண அவருந்து காண ஏத்துமா மரணக்கள் நாயக விதிமாக ஹிட்டியது தேங்க அனைத்தையும் மே பிரதேச மே பலாத்தைக்கிட்ட அப்படி வெங்கரணுவா யாப்பனியை கட்டி வித்தரா அனைத்த நயநேர பலாத்திட்ட கணக்க நாயக்கில் ஏகத் வரதி ஏக அப்படி தமிழ ஜாத்திய சந்தான நாயக கரு பார்லிமெண்ட் மந்திரி கரு சம்பந்தன் மாத்தியா அப்படி நாயக்க வித்தியிட்ட பிள்ளையாரம் தீர்ந்தேன் ஏகே சார் ஏத் அப்படி குலபேதத்தினே ஆகம பேதத்தினே மே பலாத்த பேதத்தினே ஏக அப்படி ஆண்ட கமதி லங்கதி மே வட மே உத்தரு பலாத் ஆண்டுகாரத்துமா ரஜினோல் குரே மாத்தியா
மத்திம பலாத்திட்டத்து ஆண்டுகார துமாட்ட பத்தில் பய விஷயத்தரை பய ஆத்தனை சாட்டை ஆபோ வீசுக்கிறார் ஏ ஏதுமாக குலபேத நிசாத்தமாய் மேகசித்த உண்மை இக ஞானம் இந்தலா பிரிமியக்கு ஆபோ கிணக் இக ஆண்டுகார துமாகியில் உங்களுக்கு பார்த்து மே மே மத்திம பலாத்து மே சென்ட்ரல் ப்ரொவின்ஸைக்க பத்கரண்ட புல்வான்னா ஐ ரெஜினோல் கரோ மாத்திர பத்கரண்ட பரி உண்மை ஏக அப்படி கிசி ஆகம மே குலபேதே குலபே குலவாகிய தீயணும் ஏக ப கசா தொட்டு அறவாய் மேட வளரணும் ஏக குலபேதை நிசா மே ஆவுள்ள கிணக்கு மேக எந்த பாக்கியில் சிங்கள ஜனதா அத்தனை பிச்ச தமிழ ஜனதா என்ன ஏக நிசா உபதுமாவ மே ரட்டை பிரசன தீந்தும கண்டோனை கெழுத்துமா சந்ததுன்னு உபதுமா தங்க மொக்கதே கியசுமான கிய மாச கிவே மே எக்ஸ ஜாதிக சங்கதான மாணவி கவுன்சிலுக்கே ஸ்ரீலங்கா அப்படி சாய தென்ன ரட்டி அது மே அக்ராதிபதிமா கரு ரணில் விக்ரமசிங்க மாத்தியாக நான் ஆண்டு தெங் சாயுதன் உபதுமாக நாயக மே உபதுமா அரிப்பு கட் மே நியோஜித கீழ உபதுமாவை நியோஜித கரில் ஆப்பு பார்லிமெண்ட் மந்திரி கரு சரத் அமனுகமா மந்திரித்துமா இவாகே உத்தர் பலாத்தே ஆண்டு காரத்துமா டொஸ்டர் ராகவன் ஒக்கமே வாடி வெள்ளாத்தமாக இந்த சாயுதேன் ஏன்னா அப்படி ஆண்டு கமெத்தி உபதுமா சிங்கள ஜனதாவோட எக்க கதாவா மே விதேசரோட எக்க கதாவா உபதுமாகே உபதுமாட்ட கொந்த பண்ண தேனுவானாங்க ஏ உபதுமாகே ஜனாதிபதி தூர இந்தலா இல்லா சென்றக்கியல மாம இல்லீம கரங்க நீங்கள் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் அவர்களிடம் இங்கு வருவதற்கு முன்னர் சில கோவைகளையும் வழங்கியிருந்தீர்கள். அவர் முன்னர் வழங்கிய உறுதிமொழிக்கு அமைவாக தன்னிடம் சில ஆவணங்களை தரும்படியாகவும் அதனைத்தான் சர்வதேசத்திடம் செல்லுகின்ற போது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் சில சிலரிடம் வழங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக நீங்கள் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த வடக்கு மாகாண ஆளுநர் திரு சுரேன் ராகவன் அவர்களை சந்தித்திருந்தீர்கள், அவரோடு கதைத்திருந்தீர்கள். அது தொடர்பில் ஏதாவது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது? நிச்சயமாக அவர் இங்கே அந்த கோவைகளை எடுத்தே வரமாட்டார் என்று தெரிந்துதான் நான் யாழ்ப்பாணத்தில் வைத்து கொடுத்தேன். அது வேண்டுமென்றால் யாழ்ப்பாணம் திரும்பியதன் பின்னர் ஊடகங்கள் வாயிலாக இல்லை நேரில் சந்திக்கும் பொழுது நீங்கள் கொடுத்தீர்களா அல்லது குப்பை தொட்டியில் சென்றதா என்று கேட்க முடியும் என்றே அவருடைய நடத்திய நான் பேச்சுவார்த்தையிலே ரெண்டு தினங்களுக்கு முன்னர் சிங்கள பிரதிநிதிகள் மத்தியிலே அவர்களுடன் நடத்துகின்ற கருத்து தர்க்கத்தை பற்றி அவர் சொல்லி நீங்கள் சொல்ல விடையது இன்றைக்கு ரெண்டு நாட்டாக இல்லை நான்கு துண்டுகளாக உடையும் என்பது தலைப்புச் செய்திகளாக பல பத்திரிகைகளில் வந்திருப்பதாக சொன்னார். மேலும் ஒரு சிலர் அதிலே சொல்லியிருக்கிறார்கள், அவருடைய கருத்திலே நியாயம் இருக்கிறது. நாங்கள் இன்று வரை ஒரு நாட்டுக்குள்ளே வாழ விரும்புகிறோம், நீங்கள் தள்ளினால் வேறு வழி இல்லை, நாடு உடையும் என்று சொன்னதையும் ஒரு சில ஆய்வாளர்கள் சிங்கள சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் கூறியிருந்தார். இத்துடன் என்னுடைய அவருடனான உரையாடல் முடிவடைந்தது. ஆகவே அவர் இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக வந்திருந்தார். அது ஜனாதிபதி பிரதமர் உட்பட எல்லோருடைய பிரதிநிதியாக வந்திருந்தார். அவருடன் இதைப் போல பலரும் பேசி கொண்டிருந்தார்கள். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒன்றும் ஏமாந்து இத்தனை தடவைகள் ஜெனீவாவிலே மனித உரிமை கூட்டத்தொடருக்கு வருகின்றன. அது வடக்கு மாகாண சபையிலே நிறைவேற்றிய தீர்மானங்கள் உடனடியாக ஐநா பொது சபையிலே அது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ ஆளுநரிடம் கொடுத்து தான் இங்கே வர வேண்டும் என்ற அல்ல, கொடுத்ததை அவர் ஜனநாயக ரீதியாக கொண்டு வருகிறார் என்பதை பரீட்சிப்பதற்கு. அதற்கு முதல் நாள் நான் சொல்லியிருந்தேன், மக்களை வடையர்களாக நினைக்கின்றாரா என்று. ஆகவே எங்களுக்கு கடிதம் போட்டிருந்தார் வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுக்குமான பதவி கடித வேண்டுகோளை அடுத்துத்தான் அதை கொடுத்திருந்தோம். அதிலே இனப்படுகொலை தீர்மானம், அதே போல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதே போல் ஐநாவிலே பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற முக்கிய தீர்மானங்கள் மாத்திரமல்ல, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளருடைய இன்றைய தினம் அவர் வெளியிட்ட அறிக்கையினுடைய அங்கே வெளியிடப்பட்ட ஊடகங்கள் வாயிலாக வெளியிடப்பட்ட அஞ்சாந்தேதி வெளியான அறிக்கையின் பிரதியை தான் நான் அதிலே கொடுத்திருந்தேன். அதிலே கொடுக்கும் பொழுது முன்னாள் வடக்கு மாகாண வாழ்வாதார அமைச்சர் திருமதி அனந்தசேசர், வடக்கு மாகாணத்தினுடைய இன்னொரு முன்னாள் உறுப்பினரான திரு சபாகோதாஸ் நானும் சென்று அதை கையெழுத்திருந்தோம்.
நீங்கள் கூறிய அந்த விடயங்களோடு இலங்கையில் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முதலாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்ற போது டெலோ தலைமையிலான உங்களுடைய டெலோ அமைப்பினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அந்த வாக்கெடுப்பினை புறக்கணித்திருந்தார். ஆனால் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருந்தார். உங்களுடைய தரப்பிலிருந்து குறிப்பாக செயலாளர் நாயகம் தொடர்புகள் மேற்கொண்ட போதோ அல்லது குறுஞ்செய்திகள் அனுப்பிய போதோ அதற்கு அவர் பதிலளிக்காமல் அந்த வாக்களிப்பில் அவர் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பில் கட்சியினுடைய நிலைப்பாடு தற்போது என்ன நடவடிக்கை? வரவு செலவு திட்டத்தை நீங்கள் ஆதரிப்பீர்களா? அதனோடு வரவு செலவு திட்டத்தை ஆதரித்த அதாவது அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் தொடர்பில் கட்சியின் நிலைப்பாடு என்ன? இதை பொறுத்தளவிலே கட்சியினுடைய தமிழீழ விடுதலைக்கும் டெரோவினுடைய 10th தேசிய மாநாடு செப்டம்பர் 29-30 தேதிகளிலே மட்டக்களப்பு மாநகரில் நடைபெற்ற பொழுதுதான் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். பல 1000 கோடி ரூபாக்களை பாதுகாப்பு நிதிக்காக ஒதுக்குகின்ற காரணத்தால் எதிர்வரும் 2019 வரவு செலவு திட்டத்தை டெலோவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்களிப்பது இல்லை என்ற ஒரு முடிவும் அத்துடன் அந்த தீர்மானமாக அதே போல் இன்னொரு தீர்மானம் டிசம்பர் 31 பின்னர் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது வரவு செலவு திட்டம் வருகின்ற பொழுது அதை மீண்டும் இந்த வாக்கெடுப்பு 12th நடைபெற்றது. 10th மார்ச் மாதம் இந்த மாதம் வவுனியாவிலே கூடிய அதி உயர் பீடமான அரசியல் குழுவினுடைய 9 உறுப்பினர்களும் சமம் அளித்திருந்த பொழுது அதிலே தவிசாளரான என்னுடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே மேலவும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பது இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருந்தது. அதே போல் உறுதிப்படுத்துவதை வேற மாற்றியமைப்பதற்கு அந்த குழுவுக்கு அதிகாரம் இல்லை. பொதுக்குழு எடுத்த தீர்மானத்தை மாற்ற வேண்டுமாக இருந்தால் மீண்டும் பொதுக்குழுவை கூட்டித்தான் நாங்கள் சரி ஆதரிக்கப் போகின்றோம் என்ற நிலைமைக்கு சென்றிருக்க முடியுமே ஒழிய அது முடியாதென்ற அல்ல. இதே போல் 12th காலையிலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய தலைவர் கௌரவ செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கும் அம்பாறை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்களுக்கும் கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான திரு ஸ்ரீகாந்த் அவர்களால் தொலைபேசி வாயிலாக தெளிவாக நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்ற வாக்குறுதி என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் அதைவிட கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌரவ செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் கூட கோடீஸ்வரனுக்கு இவ்வாறு வலியுறுத்தி கூறியிருந்த நிலைமையிலும் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கட்சி தீர்மானத்தின் அடிப்படையிலே வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருந்த நிலைமையிலே அம்பாறை மாவட்டத்தினுடைய டெலோவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோடீஸ்வரன் அவர்கள் ஆதரித்து வாக்களித்திருக்கின்றார். ஆகவே அவர் தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு கல்முனையிலே தமிழ் பிரதேச செயலம் இருக்கக்கூடிய அது உப அலுவலகமாக இருந்தது முழு அலுவலகமாக வழங்குவதற்கு கௌரவ பிரதமர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அந்த காரணத்தால் தான் தான் வாக்களித்ததாக காரணம் கூறியதாக அறிகின்றோம். நான் அதை போல தொடர்ந்து 13th நாடாளுமன்ற கட்டட தொகுதியிலே நான் அன்று இரவு ஜெனீவாவுக்கு புறப்படும் என்பவர் கூட திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய அலுவலக அறையிலே பாராளுமன்ற உறுப்பினர் திரு கவீந்திரன் கோடீஸ்வரனை சந்தித்த பொழுது கூட நான் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஆனால் அதற்கு முதல் நாள் இரவே கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர் ஒழுங்கு நடவடிக்கைக்கு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியிருப்படும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே எடுக்கப்படுகின்ற ஒழுங்கு நடவடிக்கையை டிசிப்ளினரி ஆக்ஷனை திரு கோடீஸ்வரன் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். திரு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த பதவி அதாவது குழுக்களின் பிரதி தவிசாளர் என்கின்ற பதவி அவர் வகித்து கொண்டிருக்கின்றார் அல்லவா? அப்படி என்று சொன்னால் இந்த விடயங்களில் ஒட்டுமொத்தத்தில் அரசுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்ளுகின்றோம் என்று சொன்னால் அதிலிருந்தும் அவர் முழுமையாக வெளியேற வேண்டிய ஒரு நிலைப்பாடு தமிழில் அதாவது டெலோ எடுக்குமா அல்லது அவருடைய நிலைப்பாடு தொடர்பில் உங்களால் எப்படி அதனை கூற முடியும்? நிச்சயமாக இது வந்து பிரதி குழுக்களின் தவிசாளர் என்ற பதவி என்பது அரசாங்கத்தினுடைய பதவி அல்ல. சபாநாயகர் உபசபாநாயகர் பிரதி குழுக்களின் சபாநாயகர் என்பது பல கட்டங்களிலே எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவுடன் 22 பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு சென்ற பொழுது அன்றைய பிரதமராக பொறுப்பேற்று கொண்டிருந்த கௌரவ மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சியிலே அவருடைய தரப்பிலே சபாநாயகர் பதவிக்கு ஒரு இடதுசாரியைச் சேர்ந்த மிகவும் ஒரு கண்ணியமான ஒரு வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ டியூ குணசேகரன் நிறுத்தப்பட்ட பொழுது ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலே கௌரவ லொக்கு பண்டாரம் நிறுத்தப்பட்ட பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்று பிரசன்னமாக இருந்த 22 பேரில் 21 பேர் கௌரவ லொக்கு பண்டாராவுக்கு ஆதரவாக வாக்களித்து சமநிலையில் முடிவடைந்து 2ம் கட்ட வாக்கெடுப்பிலே நாங்கள் ஒரு வாக்கு வித்தியாசத்திலே சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். ஆகவே சபாநாயகர் பதவி என்பது பிரதி சபாநாயகர் பதவி என்பது ஏன் பிரதி குழுக்களின் தவிசாளர் என்பது கூட நிச்சயமாக அரசாங்க தரப்பு பதவி அல்ல என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் எதிர்கட்சி தரப்பிலே அவர் அமர்ந்திருக்கிறதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆளும் தரப்பில் அல்ல அவர், எதிர்கட்சி தரப்பிலே அமர்ந்து கொண்டிருப்பதே அவர் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர் என்பதுதான் நிலப்பாடு. இதே போலத்தான் கடந்த காலங்களிலும் ஏவிபியை சேர்ந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூட சிறிது காலம் ஏவிபி அரசாங்கத்துடன் இருந்த பொழுது இருந்தவர், பின்னர் எதிர்கட்சிக்கு வந்த பொழுதும் அவர் தன்னுடைய பதவியை வைத்தார். ஆகவே இது ஒரு அரச பதவி அல்ல. நிச்சயமாக நீங்கள் கூறிய விடயங்களோடு மனித உரிமைகள் சபைகள் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவிகளில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ஜெனீவாவிலிருந்து ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக தமிழரசு. நன்றி.